மதுரை பந்தயசாலை பகுதியில் உள்ள சக்தி சுகர்ஸ் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு சதுரங்க விளையாட்டு அமைப்பின் தலைவர் மாணிக்கம் மற்றும் போட்டி ஒருங்கிணைப்பாளர் அனந்தராமன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, சக்தி குழும நிறுவனங்களின் நிறுவன தலைவர் அருட்செல்வர் நா மகாலிங்கம் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக பொள்ளாச்சி மகாலிங்கம் கல்லூரியும் கோவை மாவட்ட சதுரங்க சங்கமும் இணைந்து தேசிய அளவிலான 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான MBL சதுரங்க சாம்பியன் போட்டி வரும் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பொள்ளாச்சி மகாலிங்கம் கல்லூரியில் நடைபெற உள்ளது எனவும், இதில் இதுவரை ஆண்கள் பெண்கள் என பொதுவாக 235 போட்டியாளர்கள் விண்ணப்பித்து உள்ளார்கள் என்றும், இதில் முதல் பரிசாக 90,000 ரூபாயும் இரண்டாம் பரிசாக 70,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. மொத்தமாக 9,00,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது எனவும், மேலும் சிறப்பாக விளையாடும் 3 வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது எனவும், இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் உலக 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான சதுரங்க போட்டியில் விளையாட தகுதி பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி வீரர்களான 17 வயது மிக்க சர்வதேச மாஸ்டர் ஸ்ரீஹரி, 17 வயது அவினாஷ் ரமேஷ், 17 வயதான மணிஷ் அண்டோ, கிறிஸ்டினா, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஆயுஷ் சர்மா, கோவையைச் சேர்ந்த ஹரித் போன்ற பலரும் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, வணக்கங்க. அகில இந்திய 18 வயதுக்கு கீழ் இருக்கும் யுவர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த காம்படிஷன் நடக்குதுங்க, செஸ் காம்படிஷன். இது வந்து 1987ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த தடவை பொள்ளாச்சியில் நம்ம டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் நடத்துகிறோம். இதில் வந்து 235 என்ட்ரிஸ் வந்திருக்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. முதல் ப்ரைஸ் வந்து 90,000 ரூபா, ஒரு ப்ரைஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் 1 ப்ரைஸ் ஃபார் பாய்ஸ். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து 70,000 ரூபா, மொத்தமாக ஒரு 9,00,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே முதல் 3 பிளேயர்ஸுக்கு வந்து ட்ராஃபீஸும் இருக்குது. அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து பொள்ளாச்சியில் இப்போ வந்து 18 April 23 வரைக்கும் 6 நாட்கள் இந்த போட்டி நடக்க இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வேர்ல்டு Under-18 சாம்பியன்ஷிப்புக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் இது யார் இது ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் டிசைட் பண்ணி எந்த ஃபீல்டு எந்த ட்ரீம் ஃபீல் பண்ணுறவங்களோ அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதை பற்றி மற்ற அதர் கருத்துக்களும் அனந்தராமன் அவர்கள் சொல்லுவாங்க.